ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கல்பட்டையா சந்நிதி பற்றி பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னா கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி தாலுக்கா வடலூர் என்ற ஊரில் இருக்குது. இதுதான் வந்து கோயிலோட ஃபஸ்ட்டு கேட் என்ட்ரன்ஸ். பார்த்துக்கோங்க. இதுதான் கோவில், பாத்துக்கோங்க. கோபுரம் ஒரு துணி கேட்டீங்களா? இப்போ நம்ம கல்பட்டு ஐயாவோட வரலாற பத்தி ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அரிப்பெருஞ்சோதி அரிப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரிப்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளலார் அணுகத் தொண்டர் கல்பட்டையா வரலார். கல்பட்டையா விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் பிறந்தவர் ராமலிங்கம் அடிகள். அவர் சிறுவயது முதல் இரவு மீது பற்றி வைத்திருந்தார். அப்படி பற்றி வைத்திருந்தவர் அருகில் உள்ள திருநக்குன்றம் கிராமத்தில் சிறிய மலையில் குடில் அமைத்து தியானத்தில் இருந்தார். அப்படி பல ஆண்டுகள் தியானத்தில் இருக்கும் பொழுது நமக்கு சுண்ணாகர் கிடைப்பாரா என்று எதிர்பார்க்கிறார். அவருக்கு அப்போது யாரும் தெரியவில்லை. ஒரு நாள் இரவில் உன்னை ஒரு ஞானாசிரியர் வந்து ஆட்கொள்வார், இந்த நேரத்தில் வந்து உன் ஆட்கொள்வார் என்று தெரிந்து கொள்கிறார். அந்த நேரத்தில் தான் வள்ளல் பெருமான் அந்த திருநற்குன்றம் கிராமத்திற்கு நடந்து செல்கிறார். அப்படி நடந்து செல்லும் பொழுது திரு கல்பட்டையா வள்ளல் பெருமானை கண்டுத்து அவர் காலில் விழுந்து வணங்குகிறார். அவர் காலில் விழுந்து வணங்கியவுடன் வள்ளல் பெருமான் அவரை எழுப்பி நீர் வடலூருக்கு வரவும் என்று அழைப்பு விடுகிறார். வடலூருக்கு வந்த கல்பட்டையா உணவளிக்கிறார். அவருக்கு உணவளித்து பிறகு தன்மார்க்க போதனைகளை சொல்லித் தருகிறார். பிறகு தன்மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து தர்மசாலையை பார்த்துட்டு சொல்லி அவரிடம் ஒப்படைக்கிறார். அப்படி தர்மசாலையை பார்த்து இருக்கும் பொழுது தர்மசாலையில் உணவளிக்கிறார். உணவளித்து முடிந்தவுடன் கிழக்கு பக்கம் உள்ள தர்மசாலை கிழக்கு பக்கம் உள்ள குடில் அமைத்து அங்கு மறுபடியும் தியானத்தில் அமர்கிறார். இப்படி பல ஆண்டுகள் தொண்டு செய்கிறார். அவருடன் கல்பட்டையாவுடன் இருந்த சுப்ராய பரதேசி, கொண்டவரெட்டி, நெல்லூர் ஐயா இவர்கள் வசூலுக்கு சென்று தர்மசாலையை மேற்கொண்டு கவனிக்கிறார்கள். அப்படி கவனிக்கும் போது பெருமான் கொடிக்கட்டி உபதேசம் செய்யும் பொழுது கல்பட்டையா உடன் இருக்கிறார். தர்மசாலையினுடைய பொறுப்பை கல்பட்டையாவிடம் வல்லன் பெருமான் ஒப்படைக்கிறார். வல்லல் பெருமான் ஒளிமரமானதை தொண்டர்கள் ஒளி வடிவில் வணங்குகிறார்கள். வேலாயுத முயலார் வல்லல் பெருமானின் முதன்மை மாணாக்கர். நெல்லூர் ஐயா கல்பட்டையாவின் கூட இருந்த தொண்டர்கள். கொண்டா ரெட்டியார் கல்பட்டையா கூட இருந்த தொண்டர். சுப்ராய பரதேசி கல்பட்டையா கூட இருந்த தொண்டர். கல்பட்டையா ஜீவசமாதி நுழைவாயில்.
கல்பட்டையா சன்னதியில் இருக்கக்கூடிய தோட்டம். இந்த செடி பார்த்தீங்கன்னா, இந்த பூ வந்து நித்திய கல்யாணி செடி, தூதுவளை செடி பாருங்க, தூது புளியாறை. இது பார்த்தீங்கன்னா மலத்தக்காளி, இது பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செடி. இது வந்து குப்பை மேனி. இது பார்த்தீங்கன்னா வல்லாரை. மாமரம் செடி பாத்தீங்கன்னா கீழ நெல்லி. இந்த செடி வந்து நாவல் மரம். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, நாவல் மரம். இந்த செடி பாத்தீங்கன்னா அத்தி, அத்தி செடி, அத்தி மரம். இது பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் செடி பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நெல்லிக்காய். இது பாருங்க ரோஸ், ரோஸ் செடி. இது ரோஸ். இது பார்த்தீங்கன்னா செம்பருத்தி, குட்டி செம்பருத்தி செடி. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, முருங்கை மரம், முருங்கைக்கீரை, முருங்கை மரம். தென்னை மரம், தென்னை. இங்கே பார்த்தீங்கன்னா தேக்கு மரம் ஒன்று இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக பெருசாக இருக்குது பாருங்கள் தேக்கு மரம். இங்கே இருக்கக்கூடிய ராஜாமணி ஐயா, ஐயா தான் தோட்ட வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, சிறு சிறு வேலைகள்லாம். இது பாருங்கள் வாழை மரம். இது பாருங்க அரளி செடி, அரளி. இங்க ஒரு அரளி செடி இருக்கு பாருங்க. இங்க ஒரு பழமரம் இருக்கு, பலாச்செடி.
பாருங்க எல்லா செடி வேப்ப மரம்னு சொல்லுவாங்க இங்க ஒரு மரம் இருக்கு பாருங்க எலுமிச்சை மரம் எலுமிச்சை மரம் இது பார்த்தீங்கன்னா கல்பட்டை ஐயாவுடைய தியான மண்டபம் இது பார்த்தீங்கன்னா தீர்த்த கிணறு பார்த்துங்க தீர்த்த கிணறுன்னு சொல்லுவாங்க இங்கே வந்தீங்கன்னா நீங்களும் இந்த கல்பட்டைய சன்னதியை வந்து பார்த்துட்டு போங்க ஒரு நல்ல இடம் உங்களுக்கு மனதுக்கு அமைதியாக இருக்கும் இங்கே வந்து தியானம் பண்ணும்பொழுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ Thank you.